ஸ்டார்டிங்ல இருந்து 50 ரூபீஸ் தான் அன்லிமிடெட். எதார்த்தமா விதேசத்துல என்ன ஒரு வந்தாங்க அவங்க சாப்பிட்டாங்க சோ அவ ரெக்கமெண்ட் பண்ணி சசிகுமார் சார் பாரதி ராஜா சார் யோகி பவன் வந்தாரு அவர் வேற லெவல் அதான் சைலண்டா கேப் போட்டு அப்படியே உள்ள வந்து அந்த இலிப்புச்சி சாப்பிட்டாரு ஒரு டாக்டர் ஒரு நாள் வரல அதே டாக்டர் தொடர்ந்து ஒரு நாலு நாள் பார்த்தோம்னா ஹாப்பியா இருக்கு நம்ம பண்ற வேலை தெளிவா செய்யறோம்னு சொல்லிட்டு தரமான பொருளை வாங்கினா தான் தரமான டேஸ்ட் கொடுக்க முடியும் லெதர் பீஸ் பாம்ப்ளேட் செம்பார உடுப்பாத்தி அந்த பெரிய மீனோட கட்லைட் ஸ்குட் இருக்கு பிரான் இருக்கு கிராப் இருக்கு அதுல சங்ககறி பண்றோம் பாறை முட்டை பண்றோம் சோ சீபின் மட்டும் தான் 18 வகை பண்றோம் நாங்க மீன் குழம்பு ரசம் ரெண்டுமே வந்து டாப் நாச் ப்ரோ குறைய சொல்ல முடியாது இந்த ஏரியால அண்ணன் கடை அடிச்சுக்க எதுவுமே இல்ல நாலஞ்சு நாள் கம்பல்சரி வந்து சாப்பிடல இங்க பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது 100 ரூபாயில இருந்தாலும் சாப்பிடலாம் 50 ரூபா இருந்தாலும் சாப்பிடலாம் பட்டினப்பாக்கம் ரொம்ப பேர் ரொம்ப நாளாக என்ன பண்ண சொன்ன வீடியோ நானும் ரொம்ப நாளாக பண்ணாம இருந்த வீடியோ அண்ட் ரீசெண்டாக ஒரு புதிய தலைமுறை ஷோவில் வந்து ராஜேஷ் ப்ரோ மீட் பண்ணேன் ஸோ நீங்கள் இந்த வாட்டி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதரும் சொல்லி நீங்களும் வந்துருங்க பிரதர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஒரு நாள் முடிவு பண்ணி நீங்கள் வந்திருக்கேன் முக்கியமாக இந்த ஷாப்புக்கு வந்த காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம மீனவன் உணவகம் அண்ட் விஜய் சேதுவான ஒரு ஃபோட்டோவே இருக்கும் நீங்கள் அந்த கடைக்கு வந்தாலே அந்த ஃபோட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் பட்டினப்பாக்கம் மீனவன் உணவகம்னு சொல்லிட்டு எல்லா செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோவும் போட்டு நறுக்குன்னு டாப் நாச்சாக வச்சிருப்பாரு நீங்கள் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த கடை தான் அது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இலிபிச்சு அப்படியே லைவாக வந்து கூட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்து அதை அப்படியே அந்த பணவோல பையில் அப்படியே எடுத்து கொட்டுற கிளிப்லாம் வந்து நான் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் வந்து அவங்க போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மீன் அப்போ படகுலேருந்து வந்த மீன் அப்படியே எடுத்து பார்த்தோம் அதாவது இங்கே எப்படின்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீன்ஸ் தராங்க நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டாலே ப்ரோ அந்த கடையை நீங்கள் வீடியோ பண்ணல வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இன்றைக்கி வந்தாச்சு இன்றைக்கி நான் போய் நம்ம அடிச்சு நவுத்துவோம் பட்டினப்பாக்கம் மீன் உணவும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன் பப்ளிக் வந்து அவங்கள்ட்ட வாங்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எங்களோட தொழில் மீன் பிடி தொழில் தான் எங்கள் போட்டில் கிடைக்கிற மீன் ப்ளஸ் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ஒரு 1 ஹவர் ட்ராவல் ஸோ மகாபலிபுரம் 1 ஹவரில் எடுத்துடலாம் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரை எல்லா கடல் பார்டரும் ஆமாம் ஆமாம் ஸோ பல வகை மீன் வரும் நம்ம கிட்ட நிறைய மீன் இருக்குது கடலில் இந்த மீன் தான் நம்ம ஷாப்பில் வந்து போடுவோன்னு கிடையாது வவ்வாலேருந்து கொடுவாலேருந்து ஸ்பெஷலான மீன் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இம்யூனிட்டி பவர் அது ஒமேகா 6 ஒமேகா 3 அந்த தோல் வியாதிக்கு நிறைய பேர் ஸோ லைக் பண்ணி நம்ம ஷாப் வராங்க அந்த பீச் ஃபுல்லாக நிறைய பல பிரிப்பாங்க அதில் நாங்களும் ஒருத்தர் இடைத்தரகர் வருவாங்க அந்த மீனை வாங்கிட்டு போயிட்டு அவங்க நல்ல சேல்ஸ் பண்ணுவாங்க எங்க நண்பர்கள்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க நீங்க ஏன் சமைச்சு கொடுக்க கூடாது ஸோ சாட்டர்டே ஈவினிங்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்களாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அம்மா சமையல் ஸோ எங்களுக்கு சமையலை பத்தி எதுவுமே தெரியாது மக்களே எங்களுக்கு சமையலை பத்தி எதுவுமே தெரியாது அம்மாவோட கைப்பக்குவம் தான் எங்க மாமியார் எங்க ஒய்ஃப் எங்க அண்ணி ஸோ எங்க அத்தைங்க எங்க அக்கா எல்லாருமே தான் ஷாப்ல இருக்கிறத எங்க தம்பிங்க தான் சொந்தக்கார பசங்க ஒரு பட்டினப்பாக்கம் வானத்தை போல மாதிரி ஐயோ நிஜமாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட கருத்தெல்லாம் கேட்டு சமைக்க ஆரம்பிச்சோம் எங்க ஃபேமிலிக்கும் பிடிச்சது எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சது மக்களுக்கும் பிடிச்சது செலிபிரிட்டி எதார்த்தமா விதேசத்துக்கு என்ன ஒரு இதில் மீட் பண்ண வந்தாங்க அவங்க சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணி சசிகுமார் சார் பாரதி ராஜா சார் அப்புறம் ஸ்டென்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் ஜிம்ல இருந்து ராஜேந்திரன் மணி சார் யோகி பவன் வந்தார் அவர் வேற லெவல்னா அவர் அதான் சைலண்டா கேப் போட்டு அப்படியே உள்ள வந்து அந்த இலிப்பூச்சி சாப்பிட்டாரு ஸோ எங்களுக்கு மீன்பிடி சார்ந்தனால சிக்கன் மட்டன் பீஃப் பண்ணல நம்ம கடையில் பண்ண மாட்டோம் ஏன்னா இதுவே எங்களுக்கு டைம் இல்லை 18 வகை கொடுக்குறாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் வருவார் என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குன்னு வாங்க சார் ப்ளீஸ் உட்காருங்க ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க எவ்வளோ பாக்கெட்ல இருக்கு எங்க அண்ணன் உரிமை அவர் பாக்கெட்ல வந்து கையை விட்டு 20 ரூபாய் எடுத்துப்பாரு அவர் வந்து யோசிப்பாரு எனக்கு பார்சல் வேணுங்க எவ்வளோ 60 ரூபாய் அப்படின்னு வரா மைண்ட் வயசை புரிஞ்சிங்கன்னா அவர் சோழ மலை கைப்பட்டு 20 ரூபாய்க்குன்னு பார்சல் சாப்பாடு கொடுத்துருவாரு ஒரு மீன் அவருக்கு அதாவது நான் இப்போ வஞ்சிரம் எடுக்கிறேன் இந்த பாறை மீன் எடுக்கிறேன்னா அதில் முட்டை இருக்கும் அதில் வந்து எல்லாமே முட்டை எல்லா மீனும் முட்டையாக இருக்குன்னு சொல்ல முடியாது சில ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி முட்டை வரும்போது பர்டிகுலராக எடுத்து வச்சிருவோம் யாருமே கேட்கலன்னா எங்கள் ஃபேமிலி பசங்க சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதுங்க எங்கள் பிள்ளைங்களை எதுவுமே கொடுத்துருவேன் ஸோ பர்டிகுலராக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் அது ரொம்ப நல்லது அந்த செனை பண்ணுறோம் கடல் சங்குன்னு சொல்லுவோம் நாங்கள் அது அதாவது கடல் பாறை அது ரேர் அது மணி வளம்னு சொல்லுவோம் அந்த வழியில் தான் கிடைக்கும் அது அது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம கடையில் இருக்கும் இன்னைக்கு வரல ஆக்சுவலாக இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அங்கே இலிப்பூச்சி தான் ரொம்ப ஸ்பெஷல் இலிப்பூச்சி ஸ்பெஷல் பணவளை பெட்டியில் பார்த்து ரொம்ப பார்க்கவும் அழகாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஓடுது அப்படியே திருச்சி நிஜமாக சொல்கிறாங்க அது எங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்க என்னங்க நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் காலியேஷன் நாங்கள் பொறுப்பு இல்லை நல்லா நாங்கள் பொறுப்பு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இருந்தால் பெட் சீக்கிரமாக தான் சாப்பிடும் ஆமாம் டாக்டர்ஸ் எவ்வளோ பேருங்க ஹாப்பியாக இருக்குது நம்ம பண்ணுற வேலை தெளிவாக செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒரு நாள் வரலாம் அதே டாக்டர் தொடர்ந்து ஒரு 4 நாள் பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹாப்பி தானே வரவங்க கிட்டலாம் நாங்கள் அவங்களோட ரிவ்யூ கேட்குறது ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கருத்தை எடுத்துகிட்டு தான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க மீல்ஸ் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ சார் எங்ககிட்ட மீல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து 50 ரூபீஸ் தான் அதிகம் பண்ணல கம்மி பண்ணல 50 ரூபாய் அன்லிமிடெட் ஸோ நல்லா சாப்பிடலாம் ஒரு மீன் குழம்பு சாம்பார் ரசம் கரோட்டு குழம்பு கரோட்டு குழம்பு இல்லைனா எறா குழம்பு எறா குழம்புனா நண்டு குழம்பு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா குழம்பு ஸோ 4 குழம்பு வரும் ஒரு கேபேஜ் பொரியல் மீன் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் 100 ரூபாய்க்கு தான் தரோம் நாங்கள் ஸோ அதை பீஸ் போட்டு 100 ரூபாய் கூட கொடுக்குறோம் 70 ரூபாய் கொடுக்குறோம் 50 ரூபாய் கூட மீன் தரோம் நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துட்டு போவாங்க ஒரு ஃபாரினர் வந்தார் அவர் வீடியோ கூட போட்டார் நினைக்கிறேன் ரொம்ப
அவர் சாப்பிட்டாரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்லிட்டு அவரு பில்லுக்கு மேல ட்ரிபிள் மடங்கு கேஷ் கொடுத்து பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது அந்த மாதிரி நம்ம ஆட்களும் ஸோ அவங்க பில்லு தான் கொடுக்குறாங்கன்னு கிடையாது, பில்லோட எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ வரவங்கள நம்ம வந்து எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வரது நம்ம பார்த்துப்பாங்க. ரைட்ணா, கடையோட நேரம் வந்து காலையில் 11:30 லஞ்ச் கொடுக்குறோம். குழம்பு சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் தோசைக்கு சாப்பிட்டு வந்து கேட்குறாங்க, சார் பரவாயில்ல நிஜமான அது ஹாப்பியாக இருக்குண்ணா, தரமான பொருளை வாங்கினா தான் தரமான டேஸ்ட் கொடுக்க முடியும். என்னதான் நீ மசாலா டேஸ்ட் கொடுத்தாலும் மீன் நல்லா இருந்தால் தான் சுவை கொடுக்க முடியும். ஸோ அந்த புது மீனாக இருந்தால் தான் உங்களால் டேஸ்ட் கொடுக்க முடியும். புது மீன் இல்லாத பழைய மீன் போட்டு நல்ல சூப்பர் மசாலாலாம் போட்டால் கூட அந்த டேஸ்ட் மக்கிடும். அதில் நம்ம ஷாப் வந்து நீங்கள் கேட்டீங்களா, காலைல 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஈவினிங் 5 மணிக்கெலாம் க்ளோஸ் இருக்குதா. நாங்கள் இருக்கிறத ஒரு 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் போட்டு பரட்டிடுவோம் அந்த மீன் அச்சு காலி பண்ணி நாக் அவுட் அவ்வளோ முடிஞ்சிச்சு. எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு போட்டிங், காலையில் மறுபடியும் ஒரு 11 மணிக்கு கடை ஸ்டார்ட். எல்லாம் நைட்டு கிடையாது விற்கல, நைட்டு கிடையாது விற்கலன்னு சொல்கிறோம். சீ ஃபுட்டு நைட்டில் அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் தொழில் போயிட்டு எங்கள் பொருள் இருந்தால் தான் நான் விலையை என்னால் கம்மியாக கொடுக்க முடியும், நல்ல பொருள் கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணியோட கடை க்ளோஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நகர் லைட் ஹவுஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில். கூகுள் மேப்லிங்க நான் கீழே போட்டுறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், எங்களுக்கு எங்கேயும் கிளைகள் கிடையாது, நோ பிரான்ச்சஸ். அப்புறம் நிறைய செலிபிரிட்டிலாம் நான் பண்ணுறேங்க, ப்ளீஸ் அங்கே வந்துருங்க, அங்கே பண்ணுங்க இங்கே பண்ணுங்க சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. எந்த ஆஃபரும் ஏற்றுக்கல நாங்கள். நம்ம மக்களோட கருத்துனால போர்டில் செலிபிரிட்டி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன். போட்டில் பார்த்த மீன்லாம் என்ன ஆயிருக்கும் ரெடி ஆகிருக்கும் பார்த்துருவோம். கண்டிப்பாக நான் நம்ம போட்டில் பார்த்த மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ரெடி ஆகிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டில் பார்த்தீங்களா, அந்த மீன் லெதர் ஃபிஷ்ஷு, பாம்ப்ளேட்டு, செம்பாறை, உடுப்பாத்தி, அந்த பெரிய மீனோட கட்லேட்டு, ஸோ எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறேன் நான். ஸோ அது இல்லாத ஸ்குட் இருக்கு, ப்ரான் இருக்கு, எல்லாமே தவா ஃப்ரீ தான், கிராப் இருக்கு. ஸோ நம்ம வலையில் வர கிராப் தான், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ லைவான கிராப் தான் நம்ம கிட்ட. இல்லை ஷார்க் மீட் இருக்கு, சொரா புட்டு, இது வந்து பேபி கிராப், இலிப்பூச்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நல்லா தவாவில் ஃப்ரை பண்ணி நார்மலாக இருக்கு. அது இல்லாத நெத்திலி ப்ளஸ் அது இல்லாத ஏறா தொக்கு, அது இல்லாத சங்கு கறி பண்ணுறோம், பாறை முட்டை பண்ணுறோம், மீன் முட்டை பண்ணுறோம், மீன் சென்னை மஞ்சத்தில் 2 சென்னை வந்தாலும் எத்தனை வந்து கொடுத்துருவோம் நாங்கள். மீன் முட்டை நிறைய பண்ணுறோம் நாங்கள், கெளித்தி முட்டைன்னு ரொம்ப ஃபேமஸ் அதுவும் பண்ணுறோம், சங்கு கறி ஸ்பெஷலாக அது ஃபைன்ஸ்க்கெல்லாம் நல்லது அது பண்ணுறோம். ஸோ சீஃபுட் மட்டும் தான் 18 வகை பண்ணுறோம் நாங்கள், கடல் சார்ந்த ஐட்டம் எல்லாமே தரோம். மீன் வகம் மீனுக்கான இடத்தின் அடையாளம், ப்ளீஸ் வாங்க நம்ம இங்கேருந்து வெளியே வந்துடலாம். சூப்பர் ஜி, மீன் எல்லாம் காமிச்சிட்டீங்க. ஸோ நான் எல்லா கடையிலையும் கேட்பேன், ஃபுட் வேஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஷாப்பில் வந்து அன்லிமிடெட் மீல்ஸ் சொல்லியிருக்கோம், 50 ரூபீஸ். ஸோ எடுத்தவொன்னே நிறைய போட்டுற மாட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கு 2 பேர் தனியாக வச்சிருக்கோம் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லிமிட்டட் சாப்பாடு கொடுப்போம், அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த குழம்பு கேட்கும் போதும் ஜக்கில் குழம்பு இருக்கும். மறுபடியும் கேட்குறப்ப தம்பி தான் எடுத்து போய் சர்வ் பண்ணுவார் அவருக்கு. ஸோ பக்கத்துல கூட வச்சிட மாட்டோம், அவரே எடுத்து போடுற அளவுக்கு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை கொஞ்சம் போடுவோம், குழந்தைங்களுக்கு லிமிட்டாக கொடுப்போம். சில குழந்தைங்களுக்கு சார்ஜ் பண்ணுற கூட இல்லை நாங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டை. தேங்க்யூ. சென்னை சார் வந்தேன் அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து எங்கெங்கே என்னென்ன போட்டுருங்க அப்படின்னு பார்த்து மெயினாக அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி, ஸோ ஷெட்யூல்ஸ் அதுக்கு எதுவுமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம பிரதரோட கடையில் சாப்பிட்ருக்கீங்க, ஆக்சுவலி ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்கும் ப்ரோ. நான் வந்து ஃபிஷ் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் இங்கே வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, ப்ரைஸ் வைஸிங் பார்த்தோம்னா வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. எலி பூச்சிலாம் கிடைக்கிறது இருக்குது, அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிடைக்கும், அது ஒரு 12 மணி இந்த டைம் வந்தால் கிடைக்கும். மீன் குழம்பு ரசம் ரெண்டுமே வந்து டாப் நாச் ப்ரோ, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாது. இந்த ஏரியாவில் அண்ணன் கடை அடிச்சுக்க எதுவுமே இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மாசான கடை 4-5 நாள் கம்பல்சரி வந்து சாப்பிடுவேன். இவங்க யாரா ஸ்பெஷலிஸ்ட், இவங்க யாரா நிறையா சாப்பிடுவேன், அடுத்தது நெத்திலி சாப்பிடுவேன். மீன் வந்து கொடுவா கொடுவா எதாவது சாப்பிடுவோம். இங்கே பணம் எல்லாம் பிரச்சனை கிடையாது, 100 ரூபாயில தான் சாப்பிடலாம், 50 ரூபாய் இருந்தாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்தவங்கள சாப்பிட்டியாப்பா, திருப்தியாக சாப்பிட்டா, நான் எத்தனை வாட்டி அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், திருப்தியாக சாப்பிடுவேன். வீட்டில் செய்கிற மாரியா இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம கவனிப்பு நல்லா இருக்கும். அவர் வந்தால் என்ன என்ன வேணும்னா என்ன வேணும் நல்லா கேட்பாங்க. பசங்களாம் வந்தால் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து சாப்பிடுவோம், அதான் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம். அதனால் அண்ணங்கடை தான் லைக் பண்ணுவோம். இல்லை திருப்தியாக வந்து சாப்பிட்டு போகலாம், நம்ம கொடுக்குற ஒரு 50 ரூபா இருந்தாலும் வயிறார அந்த பராமரிப்பு அந்த இது வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு இங்கே மீன் குழம்பு தானே அதிகமாக சாப்பிடுவேன், வேறு எந்த குழம்பே சாப்பிட மாட்டேன். மீன் குழம்பு அந்த மீன் மேலே ஒரு மசாலா போடுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக போட்டு தருவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே சாப்பிடுவேன். ஐ எம் விசிட் மரினா பீச் அண்ட் டேஸ்ட் த பீஸ் வெரி நைஸ், ரசம் ஆல்சோ வெரி குட், டிராயிங் குவாலிட்டி இஸ் வெரி குட், டேக்கிங் வெரி மோர் ரைஸ். ஆக்சுவலி மும்பை சைட் நோ டேக்கிங் ரைஸ், ஒன்லி சப்பாத்தி ரோட்டி, பட் ரைஸ் இஸ் வெரி குட். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம். என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீஸ்ட், ஒரு சீ ஃபுட் ஃபீஸ்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய சைஸ் பாறை மீன் போட்டில் பார்த்தோம் இல்லையா, அவரை தான் நாங்கள் இங்கே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வால் மீன் இது, இந்த எல்லா பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ், 50 ரூபாய்க்கு வந்து அண்ணன் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா போஷன் கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் இல்லாத மக்களுக்காக அதை கொடுக்குறதா என்ன சொன்னார். ஸோ இல்லாத மக்கள் அதை பயன்படுத்திக்கும், இருக்கும் மக்கள் நார்மலாக வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரா தொக்கு, சொரா புட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, கனவா, இந்த ஊரில் கடம்பா, நெத்திலி ஃப்ரை, எரா ஃப்ரை,
ஆகி ஃபைனலாக இழிப்பூச்சி இவனை தான் வந்து நான் பையோட தூக்கி வந்து கொட்டினேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். நம்ம இங்கே மீன் குழம்போட அப்படியே சாப்பாடு வாங்கி வச்சுருக்கோம். அழகாக பார்த்தீங்கன்னா நல்லா கவலை மீன் நினைக்கிறேன் இது. ஆமாம், கவலை மீன் தான் அது. அந்த கருவாட்டு குழம்பும் பண்ணியிருக்காங்க, வாழை மீன் கருவாட்டு குழம்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழம்பு இருக்குமா, அந்த கருவாட்டு குழம்பு மட்டும் ஆப்ஷனலாக. ஒரு நாள் இறால் இருக்குமா, ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு இருக்குமா, ஒரு நாள் வந்து கருவாட்டு குழம்பு. மூணு குழம்பு அப்படியே அப்படியே ரொட்டேஷனாக அப்படியே சேஞ்ச். வாங்க வாங்க வாங்க. மீன் கட்லெட், மீன் கட்லெட். ஸோ மக்களே பார்த்துங்க, கட்லெட் பார்க்குறதுக்கு ஏதோ உப்பி போன பானிபூரி மாதிரி தெரியுதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு ஆரம்பிச்சிருவோம். அழகாக வந்து இப்போ வந்து என்னன்னா சாப்பாட்டுக்கு மசாஜ் கொடுக்கணும் லைட்டாக. நல்லா திக்காக தான் இருக்குங்க மீன் குழம்பு. இட்ஸ் நாட் ரொம்ப இந்த ஓடுற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அப்படியே ட்ரை பண்ணுவோம், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஸ்பைசி புளிப்பு மாங்காய் போட்டிருக்காங்க, அதை சொல்லலாம். அந்த மாங்காய் போட்ட புளிப்பு அந்த எசன்ஸ் டேஸ்ட் தெரியுது. நல்லா ஸ்பைஸியாக ஒரு ட்ரையான குழம்பு, ரொம்ப லிக்விடாக தண்ணி மாதிரி ஓடுற மாதிரி இல்லாமல் ஒரு திக்காகவே இருக்குது. சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. மீன் குழம்பு அழகாக வந்து ஒரு தான் நெத்திலி அயில மீன் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடியும். இந்த பட்டினப்பாக்கம் சைடு வந்தால் நான் கட்டில் மறக்காம வாங்கி சாப்பிடுவேன், ஏன்னா நல்லா இருக்குன்றதுனால. ஒரு பக்கமாக ஊற்றும், அப்படிதான் ரெண்டு டேஸ்டும் பார்க்க முடியும்ல. அப்படியே விட செல்லத்தை துண்டாக உடச்சே பாருங்களேன், அப்படியே குளக்கட்டை பிடிக்கிற மாதிரி புதுசாக போல செமையாக இருப்பாங்க. உண்மையான டேஸ்ட்டு, ஒரு ஸ்பைஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப காட்டாக இல்லாமல். ஈவன் நீங்கள் கிட்ஸ்லாம் கூட்டு வந்தால் கூட வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அது உள்ளே பார்க்கலாம். அது ஃபுல்லாக வந்து அதை ரொம்ப உதுத்து எடுத்துருக்காங்க, நம்ம சுறா போட்டு உதுத்து இருக்கோம் இல்லையா, அதை விட இன்னும் சின்ன சைஸில் இது வந்து உதுத்து எடுத்து அழகாக மல்லி இதெல்லாம் போட்டேன், நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ சோறு தான் வந்து சைடிஷ் மாதிரி தெரியுது, சைடிஷ் தான் மெயின் டிஷ் மாதிரி தெரியுது. மொடத்தை ரால் சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம டிப்பிக்கலி நம்ம சென்னை ஸ்டைல் பட்டினா பார்க்குற ரால் போடுமா, சூப்பராக இருக்குது. இந்த டால் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்வீட் லைட் ஸ்வீட் இருக்க ஒரு ஃபுட்டு. ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணுறேன் அந்த அதில் இருக்க ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், நிறைய இந்த செஃப்ஸ்க்குலாம் கேட்டிங்கன்னா தெரியும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த துக்கை எடுத்து அப்படியே சோத்தில் பரட்டி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். ஏன்னா ட்ரை பண்ணுவோமே, வச்சுருவோம் சாப்பாட்டில் போட்டு லைட்டாக ராலோட மசாஜ் பண்ணி எந்த சாப்பாடையும் அப்படியே சாப்பிடுவோம். அது மாதிரி நல்லா ட்ரையாக டீப்பாக வந்து இது குக் பண்ணியிருக்காங்க, வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம நெத்திரி சாப்பிடும். இதுதான் நம்ம முதல் மரியாதை, முதல் மரியாதையில் நம்ம தலைவர் சிவாஜி கணேசன் சாப்பிட்றது. ரொம்ப செம கிறிஸ்பாக இருக்குது. நினைக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த வால் பீஸை மட்டும் இப்படி உடச்சுடி போட்டுருவேன், இந்த இறால பிடிச்ச மாதிரி அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க, அதனால் வைக்கிறேன். நல்ல கிறிஸ்பியான பீஸ் ஒன்று நீங்கள் பாருங்கள். நல்லா வந்து மேலே ஒரு சின்ன பேட்டர் கோட் பண்ணி அப்படியே போடுறாங்க, வால் அப்படியே போடுறாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்ததாக சொரா போட்டு சாப்பிடுமா, சொரா போட்டு அப்படியே அப்படியே கையில் கொஞ்சம் அழுறோம், மேலே தூவி விட்டுறோம். ஃபுல் ப்ரோட்டீன், நிறைய ஜிம் ட்ரைனர்ஸ் சஜஸ்ட் பண்ணுற ஒன்றுத்தில் ஒன்று. இங்கே சார் ஜிம் ட்ரைனர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். சுறா புட்டு, இது ஆக்சுவலி வந்து லேடிஸ்க்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லது, நிறைய லேடிஸ்க்கு நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில் இருக்கவங்க என்கிட்ட சொன்னது. அழகாக போட்டு பரட்டியாச்சு, இப்போ பார்க்க எப்படி மசாலா சோறு மாதிரி இருக்கா. வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா சுறா புட்டு சாதம் ட்ரை பண்ணுவோம். தெரிஞ்சு சுறா புட்டு போட்டு இந்த மாதிரி பரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான்வெஜ் வெரைட்டி ரைஸ் வேறு லெவலில் ஒன்று கிடைக்க முடியும். நல்லா நல்ல வந்து டர்மரிக் போட்டு நல்ல டீப் சாட்டே பண்ணுவோம், அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, கனவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவில் ஒன்று, எனக்கு பிரியாணியை விட கனவாக பிடிக்கும். ஏன்னா பிரியாணி தான் நிறைய சாப்பிடுவேன், பிரியாணி விட ஒரு ஐட்டம் பிடிக்குன்னா இந்த கனவாக தான், அந்த கை மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆக்சுவலி நல்ல ஹெல்த்தும் கூட நல்லாயிருக்கும். இதுமாரி டாக்டர்ஸ் கூட சாப்பிட்ருந்தாங்க மக்கள், நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, கனவா ட்ரை ட்ரை பண்ணுவோம். கனவாக கனவாக தான் டீப் தவா ஃப்ரை, ஆயில் வந்து ஒரு ஹாஃப் பாட்டமாக தான் போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்கும். மேலே ஆனியன் போட்டு தவாலையே போட்டு 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 பரட்டி எடுத்து நல்லா டீப் கண்டிஷன் எடுத்து வந்து அதை அப்படியே எடுத்துருக்காங்க. அழகாக புடியான கனவா கருவாட்டு குழம்பு ஊற்றுமா, கருவாட்டு குழம்பு. இப்போ நம்ம கருவாட்டு குழம்போட ஒரு ரவுண்ட் அடியே போயிடுவோம். கருவாட்டு குழம்பு நல்ல திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேயுமே மாங்காய் பயன்படுத்துகிறாங்க, ஒரு புளிப்பு நல்ல மாங்காவோட புளிப்பு ஒரு தனி டேஸ்ட் தெரியும். அப்படியே ஒரு சுள்ளுன்னு ஒரு ஷார்ப்பாக ஒரு காரம், ரொம்ப டாமினேட்டடாகவும் இல்லை, இட்ஸ் அ மீடியம் ஒன், நல்லாயிருக்கு. அடுத்து வாங்க, ரொம்ப நேரமாக அது பாறை மீனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வாங்க, இதுதான் வந்து பட்டினப்பாக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொடி. எடுத்து இப்படியே தூவாங்க, நம்மளை தூவிடும். நடுவில் சென்ட்ரு பீஸை ஆஹா கட்டி மாதிரி வருது, இறக்கணும். பாறை மீன் பாறை மீன் தான், அது இந்த பொடியை தொட்டு சாப்பிடக்கூட நல்லா இருக்குது மக்களே.
சின்ன மீன்னா 50 ரூபாயிலேருந்தே மீன் இருக்கான். இப்போ இந்த மாதிரி மீன் போகும்போது 200-250 அந்த மாதிரி பெரிய சைஸ் மீனுக்கும் அந்த மாதிரி ரேட்டு சின்ன மீனும் இருக்குது. அப்புறம் சில வீடு நீங்கள் சொல்லிடுறீங்க, அதனால தான் நான் கிளியராக சொல்லிடுறேன். நண்டு சாப்பிடுவோமா? இலி பூச்சி சாப்பிடலாம்னு வச்சேன், அதுக்கு முன்னாடி நம்ம நண்டு சாப்பிடுவோம். ரொம்ப நண்டு அழகாக பார்த்துக்குங்க, அழகாக செம்மையாக தொக்கா இருக்கா. இப்போ நான் எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறேன், அப்படியே பார்த்துக்குவேன். நண்டுக்கு எப்பவுமே இந்த நடுவில் அப்படி விரலை வச்சு விட்டு இப்படி தூக்குனீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே சதையாக அப்படியே நகரத்தில் வந்து உட்காருவோம். மிச்சிடணும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு சாதம் இருக்கும். ஒரு சில பேர் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. நான் அந்த எலும்பில் கடிச்சு சாப்பிடாத காரணத்தினால அப்படியே அமுக்கி சாப்பிட உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாம் சாப்பிட்டோமா அப்புறம் என்ன பண்ணுவேன்? நண்டு தான் இப்படி சாப்பிடணும். எவ்வளோ நண்டு வேணால் சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் கோல்லாம் வருதான், நண்டு போயிட்டு வாங்கி வச்சு நவுத்துங்க. அதான் அடுத்ததான் இவனை தான் ரொம்ப நேரமாக சாப்பிட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படிவா சாப்பிடுவோமா? நல்ல சைஸ் ஆக்சுவலி இது, இவர குட்டியாக கூடலாம் வரும். நல்ல சைஸு. அந்த குடி வந்து நிறைய போட்டு அந்த வறுக்கும் போதே பரட்டிருப்பாங்க போல, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறாலுக்கு நண்டுக்கு நடுவில் மாதிரிங்க, நல்லாயிருக்கும். மேபி இந்த பேர் இலிப்பூச்சி அப்படின்ற ஒரு பேர்னாலேயே நல்லா இலிப்பூச்சி அப்படின்னு பூச்சி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு கிராப் ரைஸ் இருந்தது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு போட்டு முழுங்க இருக்கும். அடுத்து நம்ம சாப்பிட போகிறது வவ்வால் ஃபிஷ். கடல் வவ்வால் வாங்குங்க, ஏரி வவ்வால் வேறு. அதில் எடுத்து போட்டு குழப்பிட்டு என்ன கமெண்ட்டில் திட்டாதீங்க, அப்படியே சொல்லிடுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கல, அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் பார்க்குறது நிறைய மீனாது, இல்லை ட்ரை பண்ணிடுவோம். சரி பார்க்கவே இது இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் வவ்வால் மீன் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். பர்சனாவே பொடிக்கும் அதிகம், ரொம்ப ஸ்பைசியாக நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தீங்க, ரெண்டு பேர் வந்தீங்கன்னா கட்டணும். ஃபைனலாக இறால் வறுவலோடு முடிச்சிடுவோம். ரிங்க ரிங்காக இருக்கும், நல்லா ஆனால் செம்மையாக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கி வாசம் இருக்கும், ஸ்மோக்கி டேஸ்ட் இருக்குது. மேலே அந்த பொடியை போட்டு ஸ்டார்டே பண்ணிருக்காங்க. இதை விட எனக்கு தொக்கு இறால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, இல்லாத மக்கள் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய கடை தான் இது. அண்ட் டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பர். அண்ட் முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷான பீசஸ் வந்து இங்கே கிடைக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்கள் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், மீல்ஸ் வாஸ் ரியலி குட். ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் மீல்ஸ் மட்டும் சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சைட் டிஷ்லாம் நிறைய எல்லாம் வாங்கி நான் சாப்பிடுவோம் அப்படினாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் எல்லாமே நான் ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டு ஓரளவுக்கு வயிற்ற ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். பிச்சு அப்படியே வீட்டுக்கு எடுத்து போய் நாங்கள் முடிச்சிருவோம், நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஒன்று இந்த ஷாப் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நகர் பட்டினப்பாக்கம். அண்ட் நீங்கள் மீனவன் உணவுன்னு சும்மா கூகுள் அடித்தாலே கடை மேப்பை காமிச்சிடும். ஜாலியாக வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துருப்போங்க. அண்ட் செலிபிரிட்டி சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்லல, நிஜமாக ஃபுட் நல்லாயிருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். இந்த கலர் ப்ராடக்ட் இதெல்லாம் எதுவும் போடாமல் சிம்பிளாக நம்ம ஊர் சாப்பாடு, மீனவன் உன் வீட்டு சாப்பாடு அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து என்னோட பிரதர் கேரண்டி, நானுமே கேரண்டி. அதை சாப்பிட்டு பாருங்கள். எப்படி நம்ம வாங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிவிஸ் வாய்ஸ் வச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் இப்போ கூட வாய்ஸ் பாய். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?